இருக்காங்க காயோ எப்படி இருக்கு நீங்க முன்னாடியே சொல்லி தான் அப்படி சொன்னா நீ என்ன சொல்லணும்ல அதுக்குதான் சொன்னேன் ஐயோ கலவையே நிறைய அவமானங்கள் நிறைய அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து இது அசிங்கப்பட்டிருப்பீங்கனால மறக்கவே முடியாதுக்கா அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை நான் அங்கே சந்திச்சேன் இல்ல நான் அந்த ஆடிஷன் போகும் போதே இவ்வளவு விஷயம் நான் நடந்தது ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த விஷயமா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கேபிஒயில ஜென்ரலாவே ஒரு நீங்க ஆடிஷன்ஸ் அந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணல வரும்பொழுதும் தான் இருந்துச்சு ஆனா கேபிஒய்க்கு முன்னாடி ஒரு மூவிக்கு ட்ரை பண்ணேன் ஓ ஓகே ஒரு அது பெரிய பட்ஜெட் மூவி ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற ஒரு மூவி அந்த படத்தில் ட்ரை பண்ணுறப்ப ஒரு சிஸ்டர் ரோல் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அப்போ ஆக்ட் பண்ணேன் அவங்க வந்து சூப்பராக பண்ணுறேன் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்தாங்க எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இதான் ஷூட்டிங் டேட் அதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் ரூம் வர சொல்கிறாங்க ரூம்க்கு வர சொல்கிறாங்கன்ட்டு டேரக்டர் ரூம் போகிறேன் இப்போ நார்மலாக ஒரு ரெண்டு பர்சன்ட் இருந்தாங்க டேரக்டர் சார் இருந்தார் எனக்கு அது யாருன்னு கூட தெரியாது ஒரு நியூ டேரக்டர் அப்போ பேசும்போது சடனாக வந்து ஓகே நல்லா பண்ணுறீங்க உங்கள் வீடியோ பார்த்தேன் இப்போ என்ன இருக்கீங்கன்னு என்னை பற்றி விசாரித்தார் நான் சொன்னேன் ரைட் ஓகே ஒரு த்ரீ டேஸ் ஊட்டி போயிட்டு வரலாமான்னு கேட்டார் என்கிட்ட எனக்கு ஏன் சார் ஷூட்டிங் ஊட்டிலையான்னு நான் கேட்டேன் அப்போவும் எனக்கு தெரியல அவர் அப் மீன் பண்ணி கேட்குறாரு அப்படின்ட்டு சடனாக கேட்டோன்னு யார் சொன்னால் ஊட்டியில் ஷூட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் இல்லைம்மா சும்மா ஒரு டிஸ்கஷன் இருக்குது உன்னோட கேரக்டர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும் சோ நீ கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொன்னாரு நான் அதை எப்படி எடுத்துக்குன்னு தெரியல எனக்கு தான் வந்துச்சு அப்போ என்னால் அதை அப்போது பயங்கரமா அழுதேன் அப்போது கொஞ்ச நாள் ரொம்ப ஃபீல் பண்ண அந்த இடத்துல நின்று அழுதேன் எது கழுவுற எது கழுவுற தப்பா நினைச்சு நான் சொன்னேன் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நான் கேட்டேன் ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்க எத்தனை பசங்க சார்னு அவருக்கு ரெண்டுமே பொண்ணு இருத்தனைக்கும் ரெண்டு பொண்ணு அப்படின்னாரு உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன் என் பொண்ணுக்கு என்ன ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருக்கும் அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு வயசு இருபத்தி ஒன்று உங்களை விட ஒரு ரெண்டு வயசு வந்து நான் உங்கள் பொண்ணை விட ஒரு ரெண்டு வயசு நான் பெரிய பொண்ணு ஈக்குவல் உங்கள் பொண்ணு வயசு தான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போவீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன் ம் அவர் என்ன நினச்சாருன்னே தெரியல சரி நீ போமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டினாங்க நீ எப்படி அப்படிலாம் கேட்கலாம் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு கண்டினியூஸ் கால் எனக்கு ஏன்னா நீ நைட் தூங்கவே முடியல கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப பேடா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ நீ வந்து அப்படி கேட்கலாமா ஒண்ணுமே இல்லாத நீ ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேட வந்த நீ அதுவும் ஒரு பொண்ணு நீ என்ன வந்து இதுக்கு முன்னாடி ஒழுக்கமா இருந்திருப்ப அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் நைட்டில் நைட்ல அந்த டைம்ல எங்க அம்மா அதனால ரொம்ப பயந்துட்டாங்க எனக்கு இப்போவும் அதை நினைச்சா கண்ணெல்லாம் கலங்கும் என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்ட்டு ரொம்ப பேடான வார்த்தைகளில் நைட்டு ஒரு கண்டினியூஸாக லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் ஆஃப் பண்ணவே இல்லை ஃபோனை சுவிச் ஆஃபே பண்ணல என்ன தான் பேசலானுங்க பார்ப்போம்னு பார்த்தா கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருந்துச்சு பேசிட்டே இருந்தானுங்க ரொம்ப அசிங்க சீமா நீ வா இன்னைக்கு நைட்டு நீ தரமா இருக்குன்றல டேலண்ட்டை வச்சு நீ வந்துடுவேன்னு சொல்றல இன்னைக்கு நைட் வா திறமை என்ன நான் பார்த்துட்றேன் அப்படி கூட கேட்டாங்க அது ரொம்ப கேவலமான விஷயம் ஓ அந்த சேம் டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கால் உங்களுக்கு வந்த மாதிரி ஒரு கால் ஆனா இதா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பிறகு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தது இன்னியும் இப்போ நீங்க சொன்னீங்க மீடியால எதாவது ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பின்னாடி இப்படி ஒரு நடந்திருக்கே இது என்னைக்குன்னா நம்ம ஃபியூச்சர் எங்கனா ஒரு ஹிட் அடிக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கா இல்ல கொஞ்சம் பயம் இருக்கு பட் தைரியம் நிறைய இருக்கு எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி இல்லாமயே நிறைய பொண்ணுங்க இப்போ மீடியால சாதிச்சுட்டு இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நானு இப்படி நிறைய பெண்கள் கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டிதான் என்னதான் பண்றாங்க ஆம்பளையால என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஆம்பளைங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்காது பெண்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்கும் ஏன்னா பெண்களோ ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண்கள் தான் அதனால நீங்க ஒரு ஆணை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வளருதுல இருந்து ஒரு பெண்ணை சார்ந்தே வளருவான் அவன் குழந்தையா இருக்கும்போது அம்மாவை

ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வந்து இருக்கான்றதும் தெரியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய இதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் இருக்கு மீடியாவில் ஏதோ ஒரு வழி நமக்கு கிடைக்காதா அந்த வழியை பார்த்து அப்படியே போயிட்டு ஏதோ ஒன்று சாதிச்சிடணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் சொல்றது என்னன்னா தைரியமா வாங்க எல்லாத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நடந்த சூசைட்ஸு இதெல்லாம் நான் நிஜமாக இதை பார்க்கும்போது எனக்கு பாதி பயம் வந்துச்சு ஏன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் சித்துவாக்கா வந்து சூசைட் கூட அவங்க இறக்கிறதுக்கு அன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்தேன் ஓ காலையில நானும் அவங்களும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு பக்கத்து செட் அவங்க எனக்கு செமிஃபைனல் நடக்குது அவங்க பக்கத்து செட் வந்து இருக்காங்க ஸ்டார் மியூசிக் அவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க நான் அப்போ அவங்கள பார்த்துட்டு தான் வந்தேன் நைட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்போ எனக்கு தோணுன ஒரே விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தயவு செய்து இந்த மாதிரி முடிவை மட்டும் எடுத்துடக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு என்னன்னே பார்த்து சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு அதை தாங்கிக்கிறவே முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட தைரியமா என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு நின்று சமாளிப்பனே தவிர சத்தியமா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டேன் அதை தான் நான் பெண்கள்கிட்டயே சொல்றேன் அது வந்து ஒரு எண்டே கிடையவே கிடையாது அது சும்மா நம்ம அதை கடந்து போயிடுவோம் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இன்னைக்கு அது பிரச்சனையா இருக்கும் நாளைக்கு அதை நினைச்சு பாருங்க சிரிப்பா இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையே அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறது தான் ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம அதை சிரிப்பா இப்படி இருந்திருக்கிற பாத்தீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களே உங்களுக்கு நடந்த பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சுப்பாங்களே இதை ஃபஸ்ட் டே அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் இப்படி இருக்கும் அடுத்த நாள் அதை யோசிச்சு பாருங்க ஓகே நம்ம இவ்வளோ டென்ஷன் இருக்க வேண்டாம் அதை அதை கொஞ்சம் இப்படி ஹேண்டில் பண்ணிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கும் அதுக்காக ஒரு மூணு நாள் கழிச்சு பாருங்க சிரிப்பு வரும் சரி நம்மள அப்படி இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பத்து நாள் நினச்சி பாருங்களேன் கண்ணாடி இப்போ தூ அப்படின்னு நம்மளே துப்பிப்போம் அவ்வளோ கேவலமான விஷயமா இருக்கும் அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்ணிருப்போம் அவ்வளோதான் ஒரு பெண் நினைச்சா கண்டிப்பா எப்படி கடைசி ஒரு கேள்வி அதாவது காமெடினா ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஒரு காமெடி கேபி வாய் இந்த மாதிரி நீங்க பட்டிமன்றம் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு ரோல் மாடல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அக்கானா யாராக உங்க இன்ஸ்பிரேஷனாக நீங்க பார்த்து வியந்திருக்கீங்க ரெண்டு பர்சன் இருக்காங்க ஒருத்தர் வந்து தாம்சன் சார் அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம் அவர் எனக்கு ரொம்ப பெரிய குரு லைஃப்பில் அவரை மறக்கவும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்ப என் லைஃப்ல ஒரு பர்சன் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க என்னோட மிகப்பெரிய ரோல் மாடல் நான் இவ்வளோ தைரியமா இருக்கிறது காரணமே அவங்கதான் எங்க வீட்டில் அவங்க வந்து அவங்கள நம்பி எங்க வேணாலும் அனுப்புவாங்க நீ பாத்திரமா போயிட்டு பாத்திரமா வந்துரும் அவங்கள நம்பி எவ்வளோ தூரம்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஸோ அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி அண்ட் கலா டாப்பிங் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாரும் தைரியமாக இருங்கப்பா பெண்கள் முக்கியமாக எல்லோரும் தைரியமாக இருங்க தைரியமாக எல்லா ஃபீல்டுலேயும் சரி எல்லா ஃபீல்டுலேயும் பெண்கள் இருக்காங்க பெண்கள் இல்லாத ஃபீல்டே கிடையாது ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எல்லா ஃபீல்டுக்கும் வரலாம் தைரியமாக வரலாம் அதனால் வீவர்ஸ் தயவு செய்து வந்து கலா டாப்பிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் பாய் அப்படின்னு அழுத்திடுங்க தான் எதையும் சாதிக்கலாம்றதுக்கு ஒரு உதாரணம் தேங்க்யூ தேங்க்யூ